ஏற்றுமதியும் கால்பந்தும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து கிரிக்கெட்டை கொண்டாடுற அளவுக்கு ஃபுட்பாலை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் வந்து ஃபுட்பால் அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடுறாங்க. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு கப் ஃபுட்பால் வந்து நடந்து முடிஞ்சது. அதில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ஸ் ஜெயிச்சாங்க. யார் ரன்னராக வந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. குரோஷியா அப்படிங்கிற நாடோட அணி தான் வந்து ஃபைனலில் ஃப்ரான்ஸ்கிட்ட தோற்று போனது. உலகம் முழுவதும் இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் முடிஞ்ச உடனே எல்லோரும் கொண்டாடினாங்க. யாரை கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரான்ஸையா? கண்டிப்பாக இல்லை. குரோஷியா அப்படிங்கிற நாடு வந்து இவ்வளவு தூரம் முன்னேறி ஃபைனலில் இப்படி தோத்ததை வந்து உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளும் கொண்டாடிச்சு, ஃப்ரான்ஸ் தவிர. ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து அவங்க ஜெயிச்சதுனால அவங்க டீம் வந்து தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா குரோஷியா அப்படிங்கிற அணி ரொம்ப கேவலமாக இருந்தது. அந்த அணி அந்த வேர்ல்டு கப் ஃபுட்பாலுக்கு தகுதி சுற்று அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும், அதில் போய் இந்த இதுக்கு தகுதி பெறுறது கூட தகுதி இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ அந்த டீமோட கேப்டனை வந்து மாற்றினாங்க. டாலிக் அப்படிங்கிறவரை வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. அந்த டாலிக் வந்து கேப்டனை வந்த உடனே பல மாற்றங்களை பண்ணார். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த ஆர்டிக்கிள் சமயத்தில் ஹிந்துவில் படித்தேன், அவர் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தாரோ அது அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு அப்ளை ஆகிறதுக்காடு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ இந்த வீடியோ போடணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் முத முதல்ல பொறுப்பேற்றுட்டு உள்ளே வந்து ப்ராக்டிஸுக்கு போகலாம்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது யாருமே வரல. என்னையா இது இவ்வளோ நேரம் ஆச்சா யாரும் வரலையான்னு சொல்லி போய் பார்த்தா, உள்ளே போனால் இந்த ஜெர்சியை கூட மாட்டிக்காமல் பேர் பாடியோட உள்ளே உட்காந்துருக்காங்க எல்லோரும். ஏன்ப்பா இப்படி உட்காந்துருக்கிறீங்க, வாங்க ப்ராக்டிஸ் போகணும்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை எங்களுக்கு பாத்ரூமில் கொடுத்த சோப் சைஸ் வந்து சிறுசாக இருக்குது, அதனால் அதை மாற்றினா தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஜெர்சியை மாட்டிட்டு ப்ராக்டிஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார்னா, சரி வாங்க நம்ம வந்து சோப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், நமக்கு ப்ராக்டிஸ் வேண்டாம் அப்படின்னு எல்லாரையும் மீட்டிங் ஹால் கூப்பிட்டு போயிட்டார். ப்ராக்டிஸுக்குன்னு வந்தவங்க மீட்டிங் ஹாலில் போய் உட்காந்துட்டாங்க. அவர் முதல்ல ஆரம்பித்தார், நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு யோசிங்க, நமக்கு சோப் போட்டு குளிக்கிறது முக்கியமா அல்லது வேர்ல்டு கப்பில் கப் வாங்கிறது முக்கியமா, நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு உட்காந்துட்டார். இவங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சாதனை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம இங்கே குழுமியிருக்கிறோம். ஆனால் நமக்கு தடையாக இருக்கிறது நாமளே தான். எனக்கு ஒரு ஜெர்சி தான் கொடுக்குறாங்க, எனக்கு ஷூ சரியில்லை, எனக்கு சாக்ஸ் சரியில்லை, எனக்கு சோப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கவனம் இதில் தான் இருக்கும், அதில் இருக்காது. ஒரு மனுஷன் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் தான் கவனத்தை செலுத்த முடியும். அது எது அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அவன் ஜெயிச்சான். இல்லை மனசு இழுத்துட்டு போன லெவல்லே வந்து ஒருத்தன் அப்படியே போனான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் தோத்தான். இதுதான் வெற்றியோட சூத்திரம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி எடுத்தார். அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிது. அப்புறம் சரி சோப் அப்புறம் பார்க்கலாம், வாங்க ப்ராக்டிஸ் போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் பேச அப்புறம் ஜெர்சியை மாட்டிட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்தாங்க. அதுக்கடுத்து அடுத்த பிரச்சனை, ஃபுட்பால் கிரவுண்டு, நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிற கிரவுண்டு இவ்வளவு மோசமாக இருக்குது, இந்த மோசமான கிரவுண்டில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போய் வேர்ல்டு கப்பில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு இது வந்தது. அப்புறம் திருப்பி ஒரு மீட்டிங் போட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டு அவங்களோட லட்சியம் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தினார். அந்த குரோஷியா நாட்டில் வந்து பல மக்கள், அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து ஃபுட்பாலுங்கிறது ரத்தத்தில் ஊறிக்கும். நமக்கு எப்படி கிரிக்கெட்டில் நமக்கு ரத்தத்தில் ஊறி இருக்குதோ கிரிக்கெட், அதே மாதிரி அவங்களுக்கு ஃபுட்பால் அப்படிங்கிற விஷயம் வந்து ரத்தத்தில் ஊறி இருக்கும். ஆனால் அவங்க ஜெயிக்கவே இல்லை இது வரைக்கும். 1991லேயோ என்னமோ அப்போ வந்து இதே மாதிரி அரையிறுதிக்கு முன்னேறினாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே வரல அவங்க. இப்போ தான் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அதுக்கும் ஒரு மீட்டிங்கை போட்டு அதை எல்லாம் தெளிவுபடுத்தினார். இது எல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும்?
நம்ம ஐ கோடு எடுத்துருவோம். எடுத்துட்டு ஆர்டருக்கு முயற்சி பண்ணுவோம். ஆர்டருக்கு முயற்சி பண்ணும்போது சின்ன சின்ன தடங்கள் வரும். சின்ன சின்ன தடங்கள், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய ஒரு தடங்கள். வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டை வரும், ஆஃபீஸில் டிஎல் கூட சண்டை வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். நம்ம மனசில் அது ஆக்குப்பை பண்ணிக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிரச்சனை சைடில் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் வர்றதும் அப்படியே தீர்ந்து போகிறதும் சகஜம். ஆனால் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வெறுப்பட்டு டெய்லி ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் நெட்டில் உட்காந்து அதை இதை தேடி பார்த்து எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன ப்ராடக்ட் எடுக்கலாம், எந்த பையர் இது இருக்குது, எங்கே ட்ரேட் ஃபேர் நடக்குது, இதையெல்லாம் சர்ச் பண்ணுற டயத்தில் நம்ம டிஎல் கூட சண்டை போட்டதையும் பொண்டாட்டி கூட சண்டை போட்டதையும் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்போர்ட் நாளைக்கு எப்படி கை கூடும்? இதோட முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து ஐயக்கோடு எடுக்கிறதுலே வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஐயக்கோடு எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. உடனே வேட்டியை மடிச்சுக்கிட்டு போய் உட்காந்துருது கம்ப்யூட்டர் முன்னாடி. நான் எத்தனை இமெயில் ஐடி வச்சுருக்கிறேன், எத்தனை ஃபேஸ்புக் வச்சுருக்கிறேன். சாதாரண ஐயக்கோடு கவர்மெண்ட் வெப்சைட்டு எவ்வளோ கேவலமாக இருக்கும், அந்த ஃபார்ம் எனக்கு ஃபில்லப் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாதியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதே, என்னமோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் கேட்குத, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முடிச்சுட்ருப்பாங்க. அப்போ இது நம்மளால் ஆகாது, நமக்கு கொஞ்சம் கஷ்டம், வேறு யார்ட்டையாவது போகும் சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புத்தி வரும். அப்புறம் ஆடிட்டு போனால் இதே கம்பெனி நேம் கொடுத்தா அக்செப்ட் ஆகாது, ஏன்னா அதே பாதியில் பெண்டிங்கில் நிற்கிது, அதனால் வேறு ஒரு கம்பெனி நேம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ண வேண்டாம். எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டிட்ட போங்க. நம்ம லட்சியம் என்ன அப்படின்னா ஆர்டர் வாங்கணும், பையரை பிடிக்கணும், நல்ல ப்ராடக்டை சூஸ் பண்ணணும், ஹை குவாலிட்டியில் அதை வந்து டைம் டெலிவரி பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட லட்சியம். இதை விட்டுட்டு நான் ஐயக்கோடு ஃபுல்லாக பண்ணுறேன் ஆன்லைனில், நான் வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்லி போய் நிறைய பேர் உட்காந்துட்டு அதில் போய் முட்டிக்கிட்டு மோதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐயக்கோடு நானே ஆன்லைன்லேயே ஃபுல்லப் பண்ணி எல்லாம் எடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் எதில் எக்ஸ்போர்ட் ஆவீங்கன்னா ஐயக்கோடு எடுத்து கொடுக்குறதுல எக்ஸ்போர்ட் ஆவீங்க. உங்களோட லட்சியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. ஒரு குரல் உண்டு, அந்த குரல் இன்னைக்கு ஞாபகம் இல்லை, அதனால் அர்த்தம் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்போர்ட் ஆகிருப்பாங்க. அந்தந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கொடுத்து வேலையை முடிக்கிறவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வள்ளுவார். அதனால் அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்டுகிட்ட கொடுத்து இந்த வேலையை முடிங்க. ஒரு 1000-1500 ஆடிட்டர் ஃபீஸ் கேட்பார். 1000 நீங்கள் செலவழித்ததே இல்லையா வாழ்க்கையில். அவர்கிட்ட கொடுத்து அவர் என்னென்ன பேப்பர் வேணும்னு கேட்குறவரோ அது கையில் கொடுத்துட்டா அந்த டென்ஷன் நமக்கு இல்லையா? அவர் பண்ணி கொடுத்துட்டு ஃபோன் பண்ணார் அப்படின்னா நம்ம போய் டாக்குமெண்ட் வாங்கிக்கலாமா, பிரச்சனை இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களில் உடனே முத ஆளாக போய் வேட்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் இறங்கி நான் பண்ணிடுவேன் நீ பண்ணிடுவேன் அப்புறம் பாதியிலே மண்டையை சுரிஞ்சிட்டு நிற்கக்கூடாது. ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட் தான், நல்ல ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கணும் இல்லை தேடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பையரை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு தான், ரெண்டு கண்ணு மாதிரி நான் சொல்லுவேன். அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவனோட எக்ஸ்போர்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். என்றைக்கு இந்த தேடல் நின்றுதோ அப்போ பிஸ்னஸ் நின்று போயிடும். உங்களுக்கு மாதம் 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆனாலும் இந்த தேடல் மட்டும் நிற்பாட்டவே கூடாது. உங்களுக்கு புது ப்ராடக்ட் வேணும், இப்படி இல்லையா ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் இன்னும் வேல்யூட் பண்ணலாம். அந்த ஒரு கிழங்கு ஒன்று ஏதோ ஒரு கிழங்கு, அது பேர் மறந்து போச்சு எனக்கு, மெடிசினல் பிளான்ட், அது அந்த பிளான்ட் வந்து இதுவரைக்கும் ஜப்பானுக்கு ராவாக தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் ரெண்டு பேர் வந்து ஜப்பானில் என்ன குவாலிட்டிக்கு அந்த அதை வந்து மெடிசனாக மாற்றுறாங்களோ அந்த யூனிட் போட்டு அதை மெடிசனாக மாற்றி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குது. இந்த நியூஸ் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கும் புது புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கு எக்ஸ்போர்ட் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுமே ஒழிய ஐயக்கோடு ஃபுல்லப் பண்ணுறதுக்கும் பேக்கிங் லிஸ்ட் அடிக்கிறதுக்கும் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து நான் எக்ஸ்போர்ட் ஆகணும் எனக்கு அதை தெரியணும் இதை தெரியணும் தயவு செஞ்சு போய் நிற்காதீங்க. எக்ஸ்போர்ட்டில் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. அதே நேரத்தில் அதை பண்ணி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாம் 500-1000 சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்கள ஹையர் பண்ணுங்கள், ஒரு பெரிய தொழிலதிபராக நடத்துக்கங்க. இப்போ அம்பானி இருக்கார் எடுத்துக்கங்க, உங்கள் ஊரில் ஒரு ஜியோ ஸ்டோர் இருக்கும், இங்கே வந்து உட்காந்துட்டு அம்பானி விற்றுக்கிட்டு இருக்காரா?
விற்றா அங்கே வந்து நான் உட்காந்து விற்றா எனக்கு அந்த பையனோட சம்பளம் குறைவாக எனக்கு ப்ராஃபிட் தானான்னு சொல்லி அவர் நினச்சார். இப்படி உட்கார்ந்தாருன்னா அம்பானி எத்தனை சீட்டில் உட்கார முடியும்? முதல்ல பீப்புளை ஹையர் பண்ணி ஒரு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை அவங்கள பண்ணி முடிக்க சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதுக்கு பழகுங்க. எல்லாத்தையும் நானே செய்வேன் அப்படின்னு போய் நிற்காதீங்க. ரெண்டாவது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி சோப்புக்கும் சீப்புக்கும் கண்ணாடிக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி முன்னேறும்? என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான். ஆன்லைனில் தானே சார், நானே பண்ணிவிடுவேன் சார், நான் நிறைய இது வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்களே ஃபோன் பண்ணி சார் இப்படி சிக்கலாகி போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எப்போவுமே அந்தந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டு உங்களோட குறிக்கோள் என்ன அதை ரெண்டை மட்டும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலே வரும். அப்போனா தான் வந்து ஒன்றுமே இல்லாததுலேருந்து இந்த குரோஷியா வந்ததே பூஜ்ஜியத்துலேருந்து ராஜ்யத்துக்கு வந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் கூட மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்டென்ஷன் டீவியேஷன் ஆகாமல் பார்த்து நமக்கு லட்சியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.